ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டுல ஆஃப் லைன்லயும் ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட்டோட தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கான கவுண்டர் வந்து இருக்கு இந்த கவுண்டர் எங்க இருக்கு எப்படி போய் புக் பண்ணணும் இத பத்தின லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில இருந்து போகக்கூடிய பஸ்ல வந்து இந்த டிக்கெட்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் இருந்திருந்தாலுமே ஸோ வந்து நிறைய இடங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மெயினான சில இடங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியோட முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டும் பஸ் டிக்கெட்டும் வந்து சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க ரீசன்ட் டேஸ்ல வந்து ஒவ்வொரு இடங்களா திறமையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல ஒண்ணுதான் மதுரையும் திருச்சியும் இப்போ ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேயும் ரெண்டு ஸ்லாட் கொடுக்குறாங்க பிளஸ் வந்து டிக்கெட்டோட கவுண்டிங்கும் வந்து சென்னையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கு ஒரு ஒரு ஸ்லாட்டுக்குமே கிட்டத்தட்ட நானூறு டிக்கெட் பக்கமா வந்து கொடுக்குறாங்க இது கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து போறவங்களுக்கு அந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்கும் இல்ல தர்சன் டிக்கெட் மட்டும் வேணும்னாலும் இந்த ஆப்ஷனை நீங்க வந்து பயன்படுத்திக்க முடியும் இதுல மதுரையில இருக்கக்கூடிய வந்து நம்ம நேரடியா போயிட்டு ஆஃப்லை புக் பண்ணலாம் இத பத்தி நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க எங்களால ஆன்லைன்ல பண்ண முடியல சோ ஆஃப்லைன் கவுண்டர் இருந்துச்சு அவங்களே பண்ணி தராங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பயன்படுத்திக்கோங்க மதுரையில நீங்க டைரெக்டா போய் பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த இமேஜ் பாக்குறீங்க இல்லையா இதை வந்து புக் பண்ண கொடுக்கக்கூடிய ஆபீஸ் தான் இது எந்த இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அங்க வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு முன்னாடி பார்த்த அந்த புக்கிங் ஆஃபீஸ் வந்து இருக்கு இவங்க வந்து ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்றாங்க அப்ரூவல் ஆனவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க ரிகொஸ்ட் பண்ணி ஒரு பஸ் வந்து கேட்டிருக்கோம் ஸோ அதனாலதான் இப்போ இந்த ஜூன் மாசத்துல இருந்து தான் இந்த பஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பஸ் இப்போதைக்கு வந்து ரன்னிங்ல இருக்கு சூப்பர் லக்ஸரி பஸ் தான் ஸோ பஸ் வந்து முப்பத்தி மூணு சீட்டர் பஸ் நல்லா இருக்கு அப்படின்றது தான் அங்க போய் பார்த்துட்டு ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிருக்காரு பஸ் நல்லா இருக்கு ட்ராவல் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மதுரையிலேருந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா ஏபிஎஸ்ஆர்டிசி சேம் இவங்க வந்து இவங்களும் ஆன்லைனில் தான் பண்ணி கொடுப்பாங்க எப்படின்னா இப்போ நீங்கள் எந்த டேட்டில் போறீங்க அப்படின்றத நம்ம டைரெக்டாக போயிட்டு அந்த கவுண்டர் ரீச் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன் இதில் அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்றது தான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு அதே மாதிரி உங்களோட ஏஜ் டீட்டெயில்ஸ் என்னைக்கு உங்களுக்கு டிக்கெட் வேணும் ஸோ இப்போதைக்கு வந்து ஜூலை இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை இருந்து மேபி இருக்கலாம் நீங்கள் கேட்டு பாருங்க ஜூலை ஏழுக்கு மேலே இப்போ கரண்டாக இருக்குது அப்படின் போது அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் அதுதான் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்துக்கு இருக்குது ஜூன் மாசத்துக்கு ஆல்ரெடி ஃபுல்லாயிடுச்சு நீங்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு எதுவும் பண்ணணுன்னா கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்ன டேட்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வரணுன்றது கூட இல்லை ப்ரூஃப் கொடுத்துட்டா நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கான அந்த புக்கிங்கான ஆஃபீஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு வந்து இருக்கு அவங்க வந்து கேஎஸ்ஆர்டிசி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கான புக்கிங் இதுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி எடுத்திருக்காங்க இதுதான் வந்து பஸ் இப்போதைக்கு ஒரு பஸ் தான் விட்டுருக்காங்க முப்பத்தி மூணு சீட்டர் பஸ் தான் விட்டுருக்காங்க நல்லா இருக்கு பஸ்ஸோட கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து டிமாண்ட் பண்றாங்க நிறைய புக்கிங்ஸ் வந்து வருது அப்படின்னா இன்னொரு பஸ் கூட நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் இப்போதைக்கு பஸ் இல்லாமல் இருந்துச்சு நாங்க கேட்டதுனால இந்த பஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க இதோட நம்பர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன் தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கோங்க அந்த ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் அவங்க பேரு தான் வந்து வழிவிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் அதாவது நம்பர் கால் பண்ணக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு புக்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம் டேரெக்டாக போயிட்டு தான் கேட்கணுன்றல நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஃபர்தராக ஆதார் கார்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் சென்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அவங்க டிக்கெட்டும் புக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல்க்கே அதாவது வாட்ஸ்அப்கே எல்லா டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் கேட்டதுக்கு வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதில்ல ஜஸ்ட்டு தர்ஷன் டிக்கெட்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து பஸ் டிக்கெட்டும் தர்ஷன் டிக்கெட்டும் சேர்த்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க மேபி இதே மாதிரி திருச்சிலேயும் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியல கேட்டிருக்கோம் ஸோ என்கொரி பண்ணிட்டு சப்போஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் இதுல வந்து மதுரையில இருந்து திருப்பதிக்கு ஒன் வே ஃபேர் தரிஷன் தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்து ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்து வருது தர்ஷன் டைமிங் வந்து காலையில அதாவது மத்தியானம் ஒரு மணியும் ஈவினிங் நாலு மணிக்கான ஸ்லாட் ரெண்டு ஸ்லாட் இருக்கு அதை நம்ம சூஸ் பண்றதுதான் தான் ரிட்டர்னுமே உங்களுக்கு இருந்து மதுரைக்கு ரிட்டர்ன் பஸ் இருக்கு சேம் பஸ்ஸே அது வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு சேம் பஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னைக்கு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் ஸோ யாராவது மதுரையில இருந்து டிராவல் பண்றவங்க ஆன்லைன்ல எங்களால புக் பண்ண முடியல தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல கூட இந்த ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த பஸ்லேயே ட்ராவல் பண்றதுக்கு கூட நீங்க பாத்துக்கலாம் ஸோ அது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் அவங்களோட ஃபுல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து போயிட்டு ஃப்ரம்ல வந்து மதுரைன்னு கொடுங்க டூவில் வந்து திருப்பதின்னு கொடுத்துக்கோங்க அதில் நம்ம வந்து ஜூலை அதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒவ்வொரு நாளும் பஸ் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிட்டே இருக்கு அதிலயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன்லாம் பண்ணுறனாலும் இவங்ககிட்டயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆத்தரைஸ்டாக அவங்க வந்து எடுத்துருக்கக்கூடிய ஏஜென்ட்டு அவங்க தான் இப்போ கரண்ட்டாக ஆஃப்லைனில் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் டைரெக்டாக போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடிஷ்னலாக கேதர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க ஸோ ப்ரெசென்ட்டாக வந்து ஒரு மூணு மூன்றையோட ஸ்டேட்டஸ் படி நம்ம ஒரு ஆடியோ வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் அது வந்து திருமலையில் மைக்கில் வந்து அப்டேட் பண்ண ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் உங்களுக்கு எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி வெளியில் நாராயணகிரி ஷெட்டும் ஃபில் ஆகி அதுக்கு வெளியிலயும் உங்களுக்கு சிலா வரைக்குமே கியூ இருக்கு வெளியில லைன்லையும் ஆள் நிக்கிறாங்க தான் நேரடி சர்வதர்ஷனத்துக்கான அப்டேட் ஏன்னா இன்னைக்கும் லீவு நாளைக்கு லீவு நாலாண்டைக்கு லீவு அப்படின்றனால கண்டினியூ லீவு அப்படின்னும் போது உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனத்துல க்ரௌடு வந்து ஹெவியாவே இருக்கு அது மட்டும் இல்லாம முப்பத்தாறு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி அபிஷியலா அங்க வந்து மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மூணு மணியோட ஸ்டேட்டஸ் இப்ப யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சோ எஸ்எஸ்சி டோக்கன் கிடைக்கலனா நம்ம நேரடியா சர்வதர்ஷன்ல ஜாயின் பண்ணி சாமி பார்த்துக்கலாம்னு பிளான் பண்றீங்கன்னா இங்க கீழேயே வந்து கவுண்டர்ல ஸ்டே பண்ணிட்டு காலையில ஒரு ரெண்டு மணிக்கு தான் கவுண்டர் வந்து ஓபன் பண்றாங்க ரெண்டு மணிக்கு ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க முன்னாடியே நின்னீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்க சாமி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாலனைக்கு நீங்க சாமி பார்க்குற பிளான் இருக்குன்னா பெஸ்ட் ஆப்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுதான் இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் அதாவது முப்பத்தாறு மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஸோ வெளியில நிக் நின்னு வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது கீழ்திருப்பதியில ஸ்லாட்டட் டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு மணிக்கு தான் கொடுக்குறாங்க நைட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்கன்றத அவங்களோட வெப்சைட்ல அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் லாக்இன் பண்ற மாதிரி ஒரு ஆன்லைன்ல வந்து பாக்குற மாதிரி இருக்கும் அதுல வந்து டிக்கெட்ஸோட கவுண்டிங் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க அதுதான் இது ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக்ல பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக இல்லையா ஸோ இதெல்லாமே அவைலபிலிட்டி பன்னெண்டு நாலு பன்னெண்டு மூணு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த டைம்க்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றது யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காக நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிற விஷயம் என்னென்னா ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது இதை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ் இப்போ ஒருத்தவங்க லாகின் ஐடி வச்சிருக்கிறவங்க இதை செக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இமேஜை ஷேர் பண்ணும்போது இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ஒரு சில குரூப்ஸ் வந்து இது ஷேர் ஆகுது இதுல இருந்து நம்ம என்னென்ன ஸ்லாட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் அதாவது டிடி தேவஸ்தானத்தோட திருமலா டாட் ஓஆர்ஜி வெப்சைட் இருக்கு இல்லையா இதுலேயே வந்து இந்த இடத்துல ஸ்லாட்டட் செலுத்தின டோக்கன் எவ்வளோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து டிக்கெட் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இங்க அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீவாரி மெட்டிலையும் பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டோக்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க லேட்டஸ்ட்டாக நியூஸ் வெப்சைட்லேயுமே பாருங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகிறது டோக்கன் இல்லாத பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதாகவும் முப்பத்தாறு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இன்னைக்கு வந்திருக்க இன்னொரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா புதிய இயோ வந்து நேற்று அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அதேமாரி கூட நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் நேற்று நைட்டே அதோட அப்டேட் வந்துருச்சு ஏற்கனவே இருந்த இயோ அவர் வந்து லீவ்ல வந்து போயிருந்தாங்க ஸோ இப்போ புதிய இயோ வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்தது யார் சேர்மன் அப்படின்ற அப்டேட்டும் வரும் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட மீட்டிங்லாம் வச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் வந்து இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை அறுபத்தாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க நேரடி தரிசனம் இருபது மணி நேரமா இருந்தது இப்போ முப்பத்தாறு மணி நேரம் இப்போ அதாவது இப்போ நாலு மணி அஞ்சு மணியோட அப்டேட் படி உங்களுக்கு முப்பத்தாறு மணி நேரம் ஆகுது ஸோ இது கண்டிப்பா வந்து இந்த திங்கள் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும் செவ்வாய்கிழமைக்கு மேலே தான் நார்மல் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு நாலுல இருந்து ஆறு மணி நேரமும் முன்னூறு ரூபாய் தரிசனத்துக்கு மூணுல இருந்து சில டைம் அஞ்சு இல்லைன்னா ஆறு மணி நேரம் கூட ஆகலாம் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லயும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது ரீசண்டா தர்ஷன் போனவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதாங்க இன்னைக்கான லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு ஸோ முக்கியமா இதுல நான் இந்த விஷயம் வந்து ஆஃப்லைன்ல மதுரையில் இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ்ஆர்டிசியோட சேர்த்த முன்னூறு ரூபாய் தரிசன் டிக்கெட் புக்கிங் பத்தினா இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கூடுதலா வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா அதுல இருக்க கான்டெக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க

ஸ்ரீவாரி கோவிலில் ஆர்ஜித சேவைகள் அனைத்தும் போல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விழா அந்த பதினெட்டு வருஷமா நடக்குது இல்லையா ஸோ அதோட முக்கியமான வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க இது என்னைக்கு நடக்குது அப்படின்னா ஜூன் பதினாறாம் தேதி நடக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு டிடிடியில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் அடுத்து வேற எந்த அப்டேட் வந்தாலும் டெலிகிராம் சேனல்ல இன்ஸ்டண்டா அப்டேட் பண்ணுவோம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் சடனாக பிளான் பண்ணுறீங்க தர்ஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடச்சிருக்குனாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் நன்றி